Hello friends, now I'm Bindu Patrick and welcome to Bipa Designer Studio. இன்னைக்கு நம்ம ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பிளேஸ்ல நான் நெக் வரைஞ்சிருக்கேன். இந்த டீப்ல தான் நம்ம வந்து எம்ப்ராய்டரி போட போறோம். இதுக்கு நான் ஒரு ஆரஞ்சு கலர் எம்ப்ராய்டரி த்ரெட் எடுக்கிறேன். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீடிலை நம்ம வெளியே எடுத்துடலாம். 6 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் த்ரெட் எடுத்திருக்கேன். ஒரே ஒரு வாட்டி சுற்றி நம்ம அதுக்கு பக்கத்தில் குத்து போகிறோம். ஸோ இது வந்து ஃப்ரெஞ்ச் நாட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மூலமாக நான் ஒரு ஃப்ளவர் ரவுண்டாக வந்து ஒரு 5 பெட்டல்ஸ்க்கு ஃப்ளவர் வந்து ரெடி பண்ண போகிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான் பண்ணுறதுக்கு. ஸோ சுற்றி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரே ஒரு ரவுண்டு தான் பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு சுற்றி நம்ம இந்த மாதிரி குத்தி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து நம்ம நார்மலாக பண்ணிடலாம். ரொம்ப டிஃபிகல்ட்டான டிசைன்ஸ் கிடையாது. ஜஸ்ட் ஒரு பேசிக் பிகினர்ஸ் கூட நம்ம பண்ணக்கூடிய ஒரு டிசைன் தான் இது. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் மாதிரி சுற்றி எடுத்துட்டு ஒரு ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம இந்த ஃப்ளவர்ஸை, இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் ஃப்ளவரை நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த நெக்குக்கு நம்ம வரைஞ்சிருக்கோம். நான் இது வந்து ஒரு 5.5 இன்ச்சஸ் டீப் எடுத்திருக்கேன். ஸோ அந்த டீப்பு அதுக்கப்புறமா ஒரு 4 இன்ச்சஸ் வித்தில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெகுலர் இன்டர்வல்ல நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் இன்டர்வல்ஸில் நான் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் நாட் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணிட்ட பிறகு இதில் நான் வந்து ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நமக்கு வந்து நம்மளுடைய ஃபேப்ரிக் பொறுத்து, இப்போ நான் இது வந்து ப்ளூ கலர் எடுக்கிறதுனால நான் ஒயிட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இதே சாண்டில்னால் நீங்கள் ரெட் கூட சூஸ் பண்ணலாம். ரெட் பீட்ஸ் கூட அழகாக இருக்கும். ஸோ நம்மளோட கலர் காம்பினேஷன் தான், எந்த பீட் வந்து சூட் ஆகும்னு பார்த்து எடுத்துக்கலாம். இதில் வந்து ப்ளூ ஒயிட் பீட்ஸ் போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒயிட் பீட்ஸ்க்கு வந்து நம்ம மெலிசான நீடில் எடுக்கணும். எடுத்துட்டு அந்த சென்டர் ஆஃப் த அந்த ஃப்ளவர்லேருந்து எடுத்து ஒரு பீட் இன்சர்ட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஒரு சின்ன ஃப்ளவரில் ஒரு மொட்டு மாதிரி இருக்கும். இதை மாதிரி எல்லா ஃப்ளவர்ஸ்க்கும் நம்ம சென்டரில் இந்த ஒயிட் பீட்ஸ் வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணி எடுத்துடலாம். இது ரொம்ப சிம்பிள் தான். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கே டோட்டலாக எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு, 10 to 15 மினிட்ஸ் தான் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த ஒயிட் பீட்ஸ் வந்து அந்த சென்டர் ஆஃப் த ஃப்ளவரில் போட்டுட்டு பிறகு மிச்சம் இருக்கிற இடத்துல ரேண்டமாக நம்ம இந்த ஒயிட் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நெருக்கமாக கூட நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நெருக்கமாக, இப்போ நான் இது 1 இன்ச் கேப்பில் இந்த ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். அது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஒரு 1/2 இன்ச் கேப்பில் கூட நீங்கள் இந்த ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு நல்லா திக்காக இருக்கும் அப்போ பார்க்குறதுக்கு. அது மாதிரி போட்டுட்டு கூட நீங்கள் இந்த ஒயிட் பீட்ஸ் வச்சு நம்ம அந்த மிச்சம் இருக்கிற இடத்த ஃபில் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் மூலமாக ஒரு சிம்பிள் ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் காமிச்சிருக்கேன். ஸோ பிகினர்ஸும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளாக பண்ணக்கூடிய ஒரு ஹேண்ட் எம்ப்ராய்டரி டிசைன் தான் இது. ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எதையும் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.